Cracker. Nanchito Munias. Nama website anubhavajyothiram.com. And the website la samayama oru thodar aarambicha. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு துவாதசபாவம் பலன்கள், அதான் அந்த தொடரோட தலைப்பு. இது எப்படி அப்படின்னா, இந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பலன் சொல்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. நஷ்ட ஜாதகம் அப்படின்னு வரும் அந்த சப்ஜெக்டு. இப்போ உதாரணமாக ஜோசியருக்கும் அந்த ஜாதகருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக வித்தவுட் அப்பாயின்மெண்ட் அவர் வரணும். வரும்போது அவர் வந்த நேரத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு அவருடைய எதிர்காலத்தை சொல்லலாம். அது ஒரு முறை. அடுத்தது, இது நான் படித்தது தான், அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சொல்ல போகிறது, அதாவது கணவனுடைய ஜாதகத்தை 7வது இடத்தை லக்னமாக வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு பலன் சொன்னால் அது அந்த ஜாதகருடைய மனைவிக்கு டேலி ஆகும். அதே போல் மனைவியின் ஜாதகத்தில் அந்த 7ஆம் பாவத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு பலன் சொன்னால் அது அந்த கணவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு மெத்தடு. அடுத்து இன்னொரு முறை இருக்குது, இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்குன்னு தெரியல. அதாவது நான் பலமுறை சொன்னதை போல, ஒவ்வொரு மனிதனும் காலபுருஷன்தான். இப்போ ஜாதகர், அவருக்கு ஜாதகமே இல்லை, ஆனாலும் ஜாதகர்னு தான் சொல்லணும். இது பேச்சு வழக்கில் அப்படித்தான். அவர் வரும்போது ஆஃபீஸில் எந்த மூலையில் வந்து உட்கார்றார், அந்த கிரகத்துக்கு அந்த மூளைக்கு அதிபதி எந்த கிரகம், அதை லக்னமாக வச்சுக்கிட்டு சொல்லலாம் ஒன்று. அடுத்து அவர் அது வந்தவர் தலையில் கை வைக்கிறாருன்னு வைங்க, அங்கே லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டு, இல்லை வந்ததை வந்து கண்ணுக்கு கண்ணில் கையை வைக்கிறாரு, அப்போ 2வது இடம் தோளை தடவுறார், 3வது இடம் இப்படி சொல்லலாம். இதெல்லாம் முறை ஆல்ரெடி இருக்குது. நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லையா, லக்னத்தை வச்சு ஒருத்தனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறோம். அதானே லக்னம், லக்னத்தை வச்சு குணாதிசயங்கள், குணாதிசயங்களை வச்சு லக்னத்தை ஏன் முடிவு பண்ணக்கூடாது? இப்போ லக்னமே முடிவாயிருச்சு வைங்க, அடுத்து 2, 3, 4 பலன் சொல்லிக்கிட்டே போக வேண்டியது தானே. இப்போ நம்ம வெப்சைட்டில் தேடி பாருங்கள், ராசி கேரக்டர். இந்த ஃபைலில் ஒரு 12 விதமான கேரக்டர் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் டேலி ஆகுது பார்த்துக்கிடுங்க, அதான் உங்கள் லக்னம். இப்போ முதல் கட்டமாக இந்த லக்ன பாவம் எப்படி அந்த ராசி கேரக்டர் ஃபைலோட போயிடுச்சு. இப்போ 2ஆம் பாவத்தை அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த 2ஆம் பாவத்துக்கான அதிபதி சூரியனாக இருந்தால் அப்படின்னு ஒரு சாப்டர் போட்டேன். அதே போல் 2ஆம் இடம் அதுக்கு அதிபதி வந்து சந்திரனாக இருந்தால் அப்படின்னு ஒரு சாப்டர் போட்டேன். இப்போ வந்து செவ்வாய் தனபாவாதிபதியாக இருந்தால் என்ன பலன், அதுதான் போடணும், முக்கிக்கிட்டு கிடக்க பார்ப்போம். சீக்கிரத்தில் போட்டுருவேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.